இன்க்ரீஸின் 21.5 சேனல் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திக்கிறது இல்லாமல் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை வச்சு நம்ம ஒன்று செஞ்சு பார்க்கலான்னு இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பழமொழி ஒன்று நான் சொல்கிறேன், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். ஆமாங்க, இது நம்ம வீட்டிலேருந்து யூஸ் பண்ணி தூக்கி போடுற ஒரு பொருளை கொண்டு தான் நீ நம்ம ஒரு அழகான ஒரு பொருள் செஞ்சு இது என்னுடைய கிச்சனுக்காக தான் நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். கிச்சனில் செஞ்சு இதை மாட்டலான்னு நான் இதை செய்கிறேங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்க்கலாமா? நம்ம செய்ய போகிற ஒரு அழகான பொருளுக்கு தேவையான பொருட்கள் இதுதான் பாருங்கள். எல்லாத்துக்கும் இதுதான் புளியா கொட்டையை வச்சு தாங்க நம்ம செய்ய போகிறோம். குழம்பு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ரோட்லேயும் சரி சுகப்பெட்டிலையும் தூக்கி போடுற இந்த புளியா கொட்டையை வச்சு தான் நீங்கள் நம்ம ஒரு அழகான ஒரு பொருள் செய்யலாம். இப்போ நான் இதை வந்து மூணு வகையாக பிரிச்சுருக்கேன், சின்னது, அதை விட கொஞ்சம் பெருசு, அப்புறமா அதை விட ரொம்ப பெருசு, அப்புறமா பிளிப்பாய் வச்சுருக்கேன் அதை ஒட்டுறதுக்கு, அதுக்கப்புறமா இந்த கிளிட்டர். அதுக்கு முன்னாடி ஒன்று நான் உங்களுக்கு காட்ட பாருங்கிறேன், நீங்கள் பாருங்கள் எல்லாருக்கும் தெரியுதா? ஜிகினா ஒரு ரொம்ப, அதாவது ரொம்ப காலம்லாம் இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடியெல்லாம் நம்ம இதை வச்சு தான் யூஸ் பண்ணிட்டுருந்தோம். கம்மு போட்டுட்டு நமக்கு தேவையான இடத்துல இந்த ஜிகினாவை நம்ம தூவி அலங்காரம் பண்ணுறதுக்கும் சரி, ஸ்கூல் பசங்க செய்யும்போது ஒரு ப்ராஜெக்ட் செய்யும்போது நம்ம இதை வச்சு தான் யூஸ் பண்ணிட்டுருந்தோம். இப்போ அதை விட ரொம்ப எளிமையான முறையில் இந்த கம்மோடு சேர்த்து இந்த கிளிட்டர் கொடுத்துருக்காங்க. இது கம்மு மாதிரியே தான் வரும். நம்ம எந்த டிசைன் வேணாலும் நம்ம இது கொண்டு நம்ம போட்டுக்கிட்டால் அது அழகாக நம்மளுக்கு வந்துடுதுங்க. அதுதான் இந்த பீட்ஸ் வச்சுருக்கேன். இந்த பீட்ஸ் நம்மளுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணலான்னு வச்சுருக்கிறேன். அது செய்யும் போது தான் எனக்கே தெரியும். அடுத்தது ரொம்ப முக்கியமான பொருள் சிசர். எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம், எந்த பொருள் செய்யணாலும் நம்ம சிசர் தேவை, அதனால் சிசர். அப்புறமா காட்டு. இது வந்து நான் ஏற்கனவே ஒரு பொருள் செஞ்சேன், அதில் மீந்து இந்த கொஞ்சம் தான் மீந்துச்சு, அந்த கார்ட்போர்டை நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறமா அதுக்கு தேவையான இன்னொரு முக்கியமான பொருள் இந்த கலர் பேப்பர். கலர் பேப்பர் எல்லா கடையிலையும் விற்பாங்க, ஃபேன்சி ஸ்டோர்லேயும் சரி ஸ்டேஷ்னரி கடையிலையும் கலர் பேப்பர்ஸ் விற்பாங்க. டூ கலர்ஸ் நான் வாங்கியிருக்கிறேன். அது நம்ம செய்ய போகிறத வச்சு தான் நமக்கு எந்த கலர் நம்மளுக்கு வேணும்னு நம்ம முடிவு பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் செய்ய தொடங்கலாமா? பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ரொம்ப அதிகமான செலவே தேவையில்லை. ஒன்றுமே இல்லை, ஒரு கம் வாங்கினேன், இந்த ஷீட் விலை வந்து வெறும் 3 ரூபா தான். டோட்டலாக அப்படி பார்த்தா ஒரு 20 ரூபா தான் செலவாயிருக்கு. இப்போ இந்த கிளிட்டரில் மீதியானது என்கிட்ட தான் இருக்குது, நான் அடுத்த எதுக்கும் யூஸ் பண்ணுவேன். அப்போ நம்ம வந்து ஒரு பொருள் வாங்குறோன்னா அது நம்மளுக்கு யூஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம அதிகமான விலை கொடுத்து நம்ம வெளியில் வாங்குகிறோம், நிறைய பொருட்கள் வாங்கி நம்ம வீட்டில் மாட்ட தான் செய்கிறோம். ஆனால் நம்மக்கிட்ட வேஸ்ட்டாக தூக்கி போடுற பொருள்லேருந்து ஒரு இது கண்டிப்பாக உருவாக்க முடியும் தாங்க இந்த நியூ கிரியேஷன் சேனலுடைய டைட்டில். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து
நீங்கள் இதை பார்க்குறீங்க. நான் ஆரம்பத்திலே சொன்ன பழமொழி மாதிரி வல்லவனுக்கு கொல்லும் ஆயுதம். இப்போ தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட எது இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ஆயுதமாக அது மாறும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குதா? இப்போ வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மூலமாக நீங்கள் ஏதாவது பயன் அடைஞ்சால் எனக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் கூட ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு வந்து என்னுடைய வீடியோ பிடிக்குது, லைக் பண்ணுறாங்க, அடுத்தடுத்து ஏதாவது செய்யலான்ட்டு எங்களுக்கு அதை உற்சாகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். நீங்கள் லைக் பண்ணலன்னா சரி, நம்மளுக்கு வந்து வீடியோ வந்து யாருக்கும் பிடிக்கல போலான்ட்டு நாங்கள் டவுன் ஆகிடுவோம். அதனால் எங்களை உற்சாகப்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பண்ணுங்கள். மேலும் இவ்வளோ நேரம் இந்த நீங்கள் பொறுமையாக இருந்து என்னுடைய இந்த சின்ன ஒரு அலங்கார பொருளை பார்த்ததுக்கு மிகவும் ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இதை விட பெட்டரான ஒரு வீடியோவில் இன்னும் நல்ல ஒரு வீடியோவோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட இந்த வீடியோ பேர் வருது க்ளோரி ராகவன். பாய்.